1976 டி பிரகாஷ்ராவ் உத்தம புத்திரன் அமர் தீபம் கடத்திருக்கண்ணம்மா இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண ஒரு பெரிய டைரக்டர் தமிழில் ஹிந்தியில் அதே மாதிரி தெலுங்கில். அவர் ஒரு நாள் திரு மகேந்திரன் அவர்கள் எனக்கு இவர் மகேந்திரன் ரைட்டர்னு சொல்லிட்டு இன்ட்ரூஸ் பண்ணார். அன்னையிலிருந்து அவர் எனக்கு நல்லா தெரியும். அதோட இன்னொரு முக்கிய நிகழ்வு என்னென்னா, நெஞ்சத்தை கல்லாதே படத்தை வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய டிஸ்ட்ரிபியூட்டர் ராயல் ஃபிலிம்ஸ்னு மோகன் ஆக்ட் பண்ணது, சுகாசினி ஆக்ட் பண்ண படம், அந்த படத்தை வாங்கலாமான்னு சொல்லி எனக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்து உடனே வாங்குன்னு சொன்னேன். அந்த படம் அவங்க வாங்கி, ஏன்னா அவங்க வந்து கிரசண்டு குரூப், ராயல் ஃபிலிம்ஸ் கிரசண்டு அந்த ராயல் குரூப்பை பெரிய கன்சர்ன், இது தமிழ்நாட்டிலேயே பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க வாங்கி தமிழ் சென்னையும் டிஸ்ட்ரிபியூ செங்கல்பட்டு வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. என்எஸ்சி வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க, பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா அந்த படத்தினுடைய தன்மையை உணர்ந்து நான் சொன்னேன் இந்த படத்தை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு, அதில் அவங்க வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னால் உருவான ஒரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ராயல் ஃபிலிம்ஸு அவங்க வாங்கினாங்க. அன்னையில் தான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். மகேந்திர சார் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லோரும் பேசினது மாதிரி உலக சினிமாக்களை நானும் பார்த்தவன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் எங்கே நடந்தாலும் அங்கே போய் பார்க்கக்கூடியவன் நான். அந்த தரத்தில் எந்த குறையும் இல்லாமல் நாமளும் முடியும், நம்மாலும் முடியும் என்று செய்து காட்டிய ஒரே டைரக்டர். நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாவில் முந்தைய காலத்தினுடைய சினிமா ஆட்கள் எல்லாரோடையும் வேலை செஞ்சவன், எஸ் பாலச்சந்தர், ஸ்ரீதர், டி பிரகாஷ்ராவ் இந்த மாதிரி எல்லாரோடையும் கூட இருந்தவன். அந்த நேரத்தில் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அவருடைய படங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இடையிடையில் அப்பப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கும் போது ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவோம். திரு பாலச்சந்தர், எஸ் பாலச்சந்தருடைய 100வது ஆண்டு விழாவில் அவரும் நானும் கலந்து பேசணும். அது ரொம்ப அருமையான சந்தர்ப்பங்கள் அதெல்லாம். இன்று அவர் மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியனாக நல்லா வரணும் என்று அவர் ஆத்மா சாந்தியடைய நம்ம எல்லோரும் வேண்டுகொள்வோம். நன்றி, வணக்கம்.